ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செம்ம டேஸ்டியான ஆப்பிள் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, நம்ம போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிள் ரசம் செய்கிறதுக்கு நான் ஒரே ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கிறேன். அது பீல் ஆஃப் பண்ணிவிட்டு சீட்ஸ் ரிமூவ் பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆப்பிள் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது கூடவே ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த ஒரே ஒரு தக்காளியையும் ஆப்பிளையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி பியூரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்த பியூரியை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சைடில் வச்சிடலாம். கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வாஷ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். கேஸில் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் சுடனதும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சுடனதும் மல்லி விதை ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா கோரக் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனாக கிரைண்ட் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நாலு பல் பூண்டு இது கூட சேர்த்து ஒரு சுற்று சுற்றி எடுத்துடலாம். ஃபைனலாக ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒன்றெண்டாக கிடைக்கும். அது ரசத்துக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அதே பேனில் பேன் சூடானதும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதும் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சதும் நம்ம தக்காளியும் ஆப்பிளும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்த ரசம் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரசம் கொதிக்கக்கூடாது. நல்லா நுர தட்டி வர்ற ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த ரசத்துக்கு புளி எதுவுமே சேர்க்கலை, லெமனோட புளிப்பு தான். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்டியான ஆப்பிள் ரசம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.